சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் முறைகேடு செய்த பதிவாளரை சஸ்பெண்ட் செய்யாவிட்டால் இன்று துணைவேந்தர் அலுவலகம் முற்றுகையிடப்படும் என்று பேராசிரியர் சங்கம் எச்சரித்துள்ளது. பெரியார் பல்கலைக்கழகத்தில் முறைகேட்டில் ஈடுபட்ட பதிவாளர் தங்கவேல் மீது சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுக்க உயர்கல்வித்துறை பரிந்துரைத்திருந்தது. அதற்கு மறுப்பு தெரிவித்த துணைவேந்தர் ஜெகநாதன் ஆதாரங்கள் கேட்டு பதில் கடிதம் எழுதினார். உரிய ஆதார நகல்களுடன் மீண்டும் கடிதம் அனுப்பிய உயர்கல்வித்துறை தங்கவேலுவை சஸ்பெண்ட் செய்து அரசுக்கு அறிக்கை அளிக்குமாறு கூறியிருந்தது. இந்த விவகாரத்தில் பதிவாளர் மீது நடவடிக்கை எடுக்க தடையில்லை என நேற்று உயர்நீதிமன்றம் கூறியும் துணைவேந்தரை மௌனம் காத்து வருகிறார். அவரை கண்டித்து நேற்று போராட்டத்தில் ஈடுபட்ட பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தினர் 40 பேரிடம் உரிய விளக்கம் கேட்டு பல்கலைக்கழக நிர்வாகம் நோட்டீஸ் அனுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பதிவாளர் தங்கவேல் இன்றுடன் ஓய்வு பெற உள்ள நிலையில் உடனடியாக அவரை சஸ்பெண்ட் செய்யாவிட்டால் துணைவேந்தர் அலுவலகம் முற்றுகையிடப்படும் என்று பேராசிரியர் சங்கத்தினர் எச்சரித்துள்ளனர். பல்கலைக்கழக பதிவாளரான தங்கவேல் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதுவும் குறிப்பாக அவரை பணியிட நீக்கம் செய்ய வேண்டும் என்று எங்கள் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பணியாளர்கள் மீது அடக்குமுறையை கட்டவிழ்த்து விடும் வகையில் அவர்களுக்கு காரணம் காண்பிக்க கோரும் கடிதம் வழங்கப்பட்டுள்ளது. அந்த கடிதத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அரசினை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பெரியார் பல்கலைக்கழகத்தில் அதிமுக ஆட்சியின் போது பணி நியமனங்கள் முதல் பொருட்கள் கொள்முதல் வரை ஊழல் நடந்துள்ளதாக புகார் எழுந்தது. அரசு அமைத்த விசாரணை குழு அளித்த அறிக்கையில் கணினி அறிவியல் துறை தலைவரும் பல்கலைக்கழக பொறுப்பு பதிவாளருமான பேராசிரியர் தங்கவேல் மீது 8 குற்றச்சாட்டுகள் உறுதி செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.